வணக்கம். காலை தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் இதுவரை 101 பேருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மும்பை டு புனே விரைவு நெடுஞ்சாலை திட்டத்துக்கு ரிலையன்ஸ் டெண்டரை நிராகரித்ததால் ₹2000 கோடி சேமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். உணவுப் பொருளின் தரக்குறைபாடு கலப்படம் குறித்து தெரிவிக்க புகார் எண்களை உணவகங்களில் ஒட்ட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. சாத்தான்குளம் வழக்கில் திடீர் திருப்பம். ஜெயராஜ் பெனிக்ஸை போலீசார் அடித்து துன்புறுத்தி ஆவணங்களை மாற்றி பொய் வழக்கு பதிந்ததாக சிறப்பு சார்பு ஆய்வாளர் தகவல். தமிழகத்தில் 28 பேருக்கு ஒமிக்ரான் வகை தொற்று அறிகுறி, அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். வடகிழக்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரத்தின் ஜெய்தாப்பூரில் 6 அணு உலைகள் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி கட்டடங்களை ஆய்வு செய்ய பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் கழிவறை சுவர் இடிந்து மாணவர்கள் 3 பேர் பலி. பள்ளியின் தாளாளர் HM உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். பலியான 3 மாணவர்கள் குடும்பத்துக்கும் தலா 10 லட்சம் தமிழக அரசு நிதியுதவி. இந்த பிரச்சனை காரணமாக அந்த பள்ளிக்கு டிசம்பர் 26 வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலை வாங்கி தருவதாக பண மோசடி. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைப்பு. கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் குறித்து தகவல் அளித்தால் ₹10,000 சன்மானம். திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தகவல். தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் நேற்று ஆர்ப்பாட்டம். வாகன ஆவணங்களின் செல்லுபடி காலம் டிசம்பர் 31 வரை நீட்டித்து தமிழக அரசு அரசாணை. தமிழகத்தில் புதிதாக 621 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதுபோன்று தினமும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.